அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். ஜி தமிழ் நடத்தக்கூடிய தமிழா தமிழா அப்படின்ற நிகழ்ச்சியை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இந்த நிகழ்ச்சியை திடீரென நிறுத்த காரணம் என்ன அப்படின்னு, கருப்பழனியப்பன் இந்த நிகழ்ச்சியை விட்டு போக காரணம் என்ன அப்படின்றத பத்தி அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க பாக்கலாம். விஜய் டிவி நடத்தக்கூடிய நீயா நானா நிகழ்ச்சி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சிக்கு போட்டியாக வந்ததுதான் பாத்தீங்கன்னா இந்த தமிழா தமிழா. ஏன்னா கருப்பழனியப்பன் பாத்தீங்கன்னா கோபிநாத் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி பேசுறதும், நீயானா நிகழ்ச்சியில என்னென்ன கேள்வி கேட்பாங்களோ அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியும் பாத்தீங்கன்னா மக்களிடையே கேள்விகளை கேட்கறதும், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீயானா நிகழ்ச்சி போலதான் இந்த தமிழா தமிழா நிகழ்ச்சி இருக்கும். அதே மாதிரி நீயானானா ஃபைனலுக்கு பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து உயிர்மை நேயத்தை பத்தி ஒரு 5 நிமிடம் ரொம்பவே அற்புதமாக பேசியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். அன்றைய தினம் விஜய் டிவியோட டிஆர்பி அப்படின்றது இமயத்தை தொற்றுச்சு அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி இருந்துச்சு. யூடியூப்ல கூட பாத்தீங்கன்னா அந்த ஒரு 5 நிமிட காணொலி அப்படின்றது கிட்டத்தட்ட 1 கணக்குல போன காரணத்தினால நீயானானா நிகழ்ச்சி இன்னும் பிரபலமாக மாறி, அது மட்டும் இல்லாம சீமான் அவர்கள் இன்னும் நிறைய நிகழ்ச்சிக்கு அழைக்கணும் அப்படின்னு விஜய் டிவி முடிவெடுத்திருந்தாங்க. இப்படி இருந்த சூழல்ல தமிழா தமிழா நிகழ்ச்சிக்கும் சீமான அழைக்கணும் அப்படின்னு ஜி தமிழோட நிர்வாகம் சொன்னதுனாலையும், அதுக்கு கருப்பாணி ஒத்துக்காத காரணத்தினாலையும் பாத்தீங்கன்னா நிறைய முரண்பாடுகள் ஏற்பட்டு கருப்பழனியப்பன் அந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியேறி இருக்காரு. ஜி தமிழ் நிர்வாகம் பாத்தீங்கன்னா தமிழா தமிழா நிகழ்ச்சியில சீமான் அவர்களுக்காகவே சிறப்பான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு, அந்த நிகழ்ச்சியில சீமான் அவர்கள் தீர்க்கதரிசியா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கலாம் அப்படின்னு கருப்பழனியப்பன் சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்துல கருப்பழனியப்பன் சீமானுக்கு எவ்வளவு ஆதரவாளராக இருந்தாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அதன் பிறகு அவங்களுக்குள்ள ஏற்பட்ட நிறைய கருத்து வேறுபாடு காரணத்தினால கருப்பழனியப்பன் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சீமானுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருந்தாரு. இப்படி தொடர்ச்சியா சீமானை குறித்து நிறைய அவதூறு என்ன முடிவெடுத்து முதல் ஆரம்பிக்கும் போதே சீமான சிறப்பு விருந்தினராக அழைச்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க சீ தமிழ் நிர்வாகம். இதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி தற்போது ரத்து பண்ணி வச்சிருக்காங்க. மேலும் இந்த ஒரு விஷயம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.